தட்டுக்களை எங்கு பார்த்தாலும் எதையோ சாதித்திருக்கிறார்கள் அல்லது பரிசு வாங்கியிருக்கிறார்கள் என உடனடியாக மனதில் தோன்றும். பாராட்டுகளாகவும் சாதனை பரிசுகளாகவும் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் இடம்பெற்றிருக்கும் இந்த தட்டுக்கள் எங்கு செய்யப்படுகின்றன என தெரியுமா? மன்னர்கள் காலத்திய வரலாற்று தொடர்பு இந்த தட்டுக்களுக்கு உண்டு என்றால் நம்ப முடிகிறதா? இந்த தட்டை கூர்ந்து பார்த்தால் வெள்ளி, பித்தளை, செம்பு ஆகிய மூன்றும் இடம்பெற்றிருப்பதை காணலாம். முதலில் இந்த உலோகங்களை வட்ட வடிவமாக வெட்டி பின்னர் அதில் கலைத்திறனையும் கைவண்ணத்தையும் காட்டுகிறார்கள். அதில் நுணுக்கமான விவரங்களும் இடம்பெறுகின்றன. கோவில்களில் காணிக்கையாக செலுத்தப்படும் பித்தளை, வெள்ளி, செம்பு போன்றவற்றை ரா மெட்டீரியலாக வாங்கி உருக்கி வேண்டிய வடிவத்துக்கு கொண்டு வருகிறார்கள். முக்கியமான வேலைங்கிறது பங்கு பண்ணி படிய வைக்கிறது தான் முக்கியமான வேலை. பங்கில் எதாவது மிஸ் ஆகிட்டாக்க எல்லாமே மிஸ் ஆகிடும். அதனால் படிய வைக்கிறதுங்கிறது பங்கு பண்ணுறது முக்கியமான இது. அதிலே 6 பங்கு, 8 பங்கு, 12 பங்கு, 10 பங்கெல்லாம் இருக்குது. தட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அது இப்போ படிய வைக்கிறத பொறுத்து இருக்குது, தட்டை பொறுத்து இருக்குது. இப்போ அளவு பங்கு பண்ணி செய்கிறது. இதை செய்ய பல அச்சுக்கள் வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு அச்சும் அவர்களது கற்பனை வளத்தில் இருந்து உருவாக்கப்படுகின்றது. இதன் இன்னொரு சிறப்பு, உங்கள் உருவத்தையும் கூட இப்படி அச்சாக செய்து கொள்ளலாம். எந்த உருவத்தையும் மெழுகு அச்சில் முன்னரே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தஞ்சை தட்டுக்கள் அனைவரையும் கவர காரணம் அதுவும் ஒரு சிற்பக்கலை என்பதுதான். இப்படி தட்டும் உருவங்களும் தனித்தனியாக செய்த பின் ஒரு விதமான மெழுகால் அதை ஒட்டி மெருகேற்றுவதும் லைன் போடுவதும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மன்னர் காலத்துக்கு நம்மை அழைத்து சென்று விடுகின்றன இந்த தஞ்சாவூர் தட்டுக்கள். இதில் வந்து கலைத்தட்டுங்கிறது செம்பு, பித்தளை, வெள்ளி மூணையும் பயன்படுத்தி செய்கிறோம். இதில் வந்து செம்பு தலவாரம், வெள்ளி தலவாரம், மையம் இது மாதிரி மூணு பிரிவாக வரும். இதில் வந்து 5 இன்ச் இந்த கலைத்தட்டுங்கிறது 5 இன்ச் அளவுலேருந்து 48 இன்ச் வரைக்கும் இருக்குது. இந்த 5 இன்ச் அளவுங்கிறது 6 பங்காக பிரிப்போம். அதில் 3 வெள்ளி, 3 செம்பு வரும், 1 மையம் வரும், நடுப்புற சாமி உருவம் வரும், மற்றபடி ஸ்பெஷல் மோட்டிவ்ஸு இந்த மாதிரி உருவங்களும் வரும். அடுத்தது வந்து 5 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்கும் 6 பிரிவாக பிரிப்போம். 8லேருந்து 10 வரைக்கும் 4 8 பிரிவு, 11லேருந்து 16 வரைக்கும் 5 5 10 வரும். அப்புறம் வந்து இது மாதிரி ஒவ்வொரு சைஸ் அதிகமாக ஆக தலவாரத்தோட எண்ணிக்கை அதிகமாக வரும். இது வந்து நான் 1980லேருந்து இந்த உற்பத்தி நிலையத்தில் பதிய வைக்கும் பிரிவில் வேலை பார்த்துட்ருக்கேன். இது மன்னர் சர்போஜி காலத்துலேருந்து தொண்டு தொட்டு வேலை நடக்கிறதா வரலாறுல சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் போர் வெற்றி செய்திகளையும் மெய்கீர்த்திகளையும் தாமிர பட்டயங்களில் எழுதும் பழக்கம் இருந்தது. அதன் தொடர்ச்சி தான் இந்த கலை. சுவரை அலங்கரிக்கும் தனித்தட்டாகவும் பூஜை அறைகளில் வைத்து வணங்கப்படும் இறை உருவாகவும் கேடயங்களாகவும் நினைவு பரிசுகளாகவும் சின்னங்களாகவும் உருவாக்கப்படுகின்ற இந்த கலைத்தட்டுக்கு புவிசார் காப்பீட்டு உரிமையும் கிடைத்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கலை அழியும் நிலைக்கு வந்ததால் அதை மீட்கும் பொருட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பூம்புகார் விற்பனை நிலையத்தை உருவாக்கி அங்கு தஞ்சை கலைத்தட்டுக்கள் விற்கப்படுகிறது.